ஐயா, இப்போது இந்த காலத்தில் சில ஞானிகள் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நம்ம மக்கள் பார்க்குறாங்க. இப்போ பார்த்துட்டு அவங்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று அடையணும், ஏதோ ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதை சொல்கிறனால தான் இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாமே நான் வந்து அப்படி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், ஏதோ ஒன்று இருக்குது போல், அதாவது அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்கலைன்னா அதான் என்னோடய அல்டிமேட் எய்ம் தான் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் மற்ற இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க இல்லைங்களா. ஸோ ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்லி மக்களை வந்து அதை அடையணும் அடையணும்னு சொல்லி ஏன் அவங்க வந்து அந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுறாங்க? இல்லை, இப்போ அவங்க ஏன்னா அது அடையிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் தான் இருக்குது. அடையிருந்தாலும் நம்ம லிபரேஷன் இல்லைன்றது ஒரு கான்செப்ட். பட் அவங்க ஏன் அந்த மாதிரியான ட்ராக்கில் மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏன்னா அவங்க போகிறனால தானே இவங்களும் இப்படி ஏதோ இருக்குது போல இருக்குது போலன்னு சொல்லி போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. இல்லை, இப்போ அவங்களெல்லாம் ஞானிகள் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அவங்களாம் யோகிகள் தான். யோகிகள் தான் வந்து எதையோ ஒன்று செய்து எதையோ அடைகிறதுங்கிறப்போ ஞானிகள் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்களாம் ஞானிகளோட லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ இவங்க மக்கள் வந்து யோகிகள் ஆகணுமா ஞானிகள் ஆகணுமாயா? ஏன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது இல்லைங்களா. இல்லை, அதாவது இப்போ நான் வந்து அவங்கள வந்து பழிச்சு சொல்லலை. யோகிகள்ங்கிறவங்கெல்லாம் அதுக்காக வந்து பழிக்கப்பட வேண்டியவங்க இல்லை. இப்போ நான் வந்து 40 வருஷம் பாடுபட்டேன்னு சொன்னால் அது தவறான செயல்னுட்டு அர்த்தம் இல்லை. அதனுடைய விளைவாக இதெல்லாம் கூட வந்திருக்கு. அதனால் அதுவும் சரியான ஒரு செயல் தான். அது ஒரு கேடர். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் இதையும் அதையும் ஒப்பிடும்போது அது இது இந்த அளவுக்கு வராது. அது இது அடைய வேண்டியது அதுதான். அந்த கம்ப்ளீட்டாக விட வேண்டிய அந்த நிலைக்கு தான் போகணும். வழியே எதையோ நல்ல நிலை அடைகிறதுங்கிறது ஒரு கட்டம். அதெல்லாம் ஒரு முயற்சியில் அதெல்லாம் யோகாவோடு சேர்ந்ததுன்னு வச்சுக்க வேண்டியது. அதை யோகானே பிரிச்சுக்கிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த ஆனந்த அனுபவம் வேணும்னா கூட நீங்கள் அடைஞ்சு பாருங்கள். ஸோ யோகி ஸ்டேட் வந்து ஒரு +2 மாதிரி, இப்போது ஞானி வந்து PhD மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இல்லை, நீங்கள் கடைசி வரைக்குமே அதே கூட இது பண்ணி நல்லா தான் இருக்குன்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அதே போதும். எனக்கு வந்து இந்த ஆனந்த அனுபவம். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் அந்த அனுபவத்தில் இருக்க முடியாது. அது சொல்லப்போனான்னு சொன்னால் அந்த அனுபவத்தை அடையணும்னு சொல்கிறவங்களுமே பெர்மனண்டாக அந்த இடத்துல இல்லைங்கிறது தான் தெரியுது. ஏன்னா அவங்களுமே பெர்மனண்டாக அதில் இருந்திருந்தான்னு சொன்னால் அவங்களே அது தவறுங்கிறத உணர்ந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லாமல் அதையே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் விட்டு விட்டு தான் அவங்க வந்து அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. பெர்மனண்டாக 24 hours அதில் செட்டில் ஆனவங்க இல்லை. அதில் யோகிகள்மா இருந்தாலுமே கூட அந்த அனுபவத்திலே செட்டில் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. அதுலேயுமே அவங்க அறகுறையாக தான் இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் யா.